अस्मद्गुरुभ्यो नमः हरिः ॐ प्रशर्ते विष्णुभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहवीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यग्ज्ञाय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमोऽप्यासाय विष्णवे तत्त्वेन यस्तिदचिदीश्वरतत्त्वभावभोगापवर्गतदुपाय गतिः रुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय லோகத்துல படைப்பை பத்தி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பிராணிகளை எல்லாம் படைத்தார். அந்த பிராணிகள் எல்லாம் கிராமியமானவைகள், வனத்திலே வசிக்கக்கூடியவைகள் அப்படிங்கிறதாக படைத்தார் அப்படின்னு காண்பித்தார். 52 ஸ்லோகம் வரைக்கும் ஆச்சு. 51 गौरज पुरुषो महेशश्चाश्वतरगर्दभान् ग्राम्यान् पशूनाहुरारण्यांश्च निबोध मे श्वापदाः द्विखुरा हस्ती वानराः पक्षिपञ्चमाः औधकाः पशवः षष्टाः सप्तमास्तु सरीसृपाः. இந்த மாதிரி கிராமியமானதும் பின்னாடி ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது வனத்துல இருக்கக்கூடிய பயங்கரமானது அல்லது ஜலத்துல இருக்கக்கூடியவைகளை எல்லாமும் படைத்தார் அப்படின்னு சொன்னார். பிரம்மாவினுடைய 4 முகங்களில் இருந்தும் என்னென்ன தோன்றித்துன்னு சொல்றார். இப்பமே மேல காயத்ரம் ச ரிச்சைவ திருவித்ஸ்தோமம் ரதந்தரம் அக்னிஷ்டோமம் ச யஜ்ஞானாம் நிர்மமே பிரதமான்முகாத். இந்த 4 முகங்களிலிருந்தும் 4 வேதங்களினுடையதும் வேதத்தினுடையதான சில சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பண்றாராம். திரிவிருத் பஞ்சதச சப்ததச ஏகவிம்ச ஸ்தோமாக்கியாக சாமங்கள், அதாவது திரிவித் ஸ்தாமம்னு சாமம்னு இருக்கு, பஞ்சதச சாமம்னு இருக்கு. இதுகள்லாம் திரிவித் ஸ்தோம அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் சாமத்தினுடைய சம்பந்தப்பட்டவைகள், அவைகளை எல்லாம் பண்ணாராம். ரதந்தரம் பிருகத் வைராஜம் அப்படிங்கறதெல்லாம் சாமத்திலேயே இருக்கக்கூடிய விசேஷங்கள். அக்னிஷ்டோமம் முதலியதெல்லாம் சப்த சோம சம்ஸ்தைகள் அப்படின்னு சொல்லறது. இவைகளை எல்லாம் யாகமும், யாகத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டி இருக்கக்கூடியதான மந்திரங்களும், விசேஷத்தாக சாமங்களும் பிரம்மாவினுடைய எந்தெந்த முகங்களிலிருந்து படைக்கப்பெற்றனங்கிறத காண்பிக்கிறார். காயத்ரம் ச ரிச்சைவ திரிவித் ஸ்தோமம் ரதந்தரம் அக்னிஷ்டோமம் ச யஜ்ஞானாம் நிர்மமே பிரதமான்முகாத். காயத்ரம் ரிச்சைவ ருக்குகளை காயத்ர மந்திரத்தையும், அதாவது காயத்ரம்ங்கிறதான விருத்தத்தையும், திரிவிருத் ஸ்தோம அப்படிங்கிற யாக சாம சம்பந்தப்பட்டதையும், ரதந்தரம் அப்படிங்கறதெல்லாம் சாமத்தினுடைய, ரதந்தரம் சாம பிருகத் சாம அப்படிங்கறதெல்லாம் சாமத்தினுடைய விசேஷங்கள். சாமங்கிறது மந்திரங்கள், இந்த சாமவேதிய மந்திரங்களினுடைய பிரகாரங்கள் அவைகளையும், அக்னிஷ்டோமம், அக்னிஷ்டோமம்ங்கிறதெல்லாம் யஜ்யங்கள்ல வரக்கூடியது, அவைகளையும் அக்னிஷ்டோமம் ச யஜ்ஞானாம் நிர்மமே பிரதமான் முகாத், தன்னுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய முதல் முகத்திலிருந்து இவைகளை படைத்தார். ருக்வேதத்தை படைத்தார், காயத்ரி சந்தஸ்த படைத்தார், சோமங்கள்ல திருவிருத் ஸ்தோமத்தை படைத்தார்,
அது ஸ்தோமம்ங்கிறது. சாமன்ல ரதந்தரன் சாமத்தை படைத்தார், அக்னிஷ்டோமம்ங்கிறதான கிரத்துவினுடைய விசேஷத்தை படைத்தார் தன்னுடைய கிழக்கு முகத்திலிருந்து. யஜூம்ஷி த்ரைஷ்டுபம் சந்த ஸ்தோமம் பஞ்சதசம் ததா பிருஹத் சாம ததோக்யம் ச தட்சிணா தசுஜன் முகாத். அதே மாதிரி யஜுர்வேதத்தையும் த்ரைஷ்டுபம் சந்தஸ் த்ரிஷ்டுப் சந்தஸ் அப்படிங்கிறதையும் பஞ்சதசம் ஸ்தோமம் 15 ஸ்தோம ஸ்தோமங்கிற கூட்டம் எடுத்த மந்திர கூட்டம், அந்த பஞ்சதச மந்திர கூட்டங்கள் 15 பிருஹத்சாம அப்படிங்கிறதான சாமத்திலே ஒரு வகை, உக்ஷியம் அப்படிங்கிறதான ஒரு வகை யாக விசேஷம், இவைகளை அடுத்ததான கிழக்கு பக்கத்துக்கு அடுத்ததான தட்சிணாத்து முகாத்து வரிசையா கிழக்கு தட்சிணான் முகா தசுஜத்து சாமானி ஜகதி சந்தா ஸ்தோமம் சப்ததசம் ததா வைரூபம் அதிராத்திரஞ்ச பஸ்டிமா தசுஜன் முகாத். தன்னுடைய மேற்கு பக்கம் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய முகத்தினால சாமவேதத்தையும் ஜகதி சந்தஸையும் சப்ததசஸ்தோம அப்படிங்கிறதையும் வைரூபம் அப்படிங்கிறதான சாம விசேஷத்தையும் அதிராத்திரம்ங்கிறதான யாக விசேஷத்தையும் படைத்தார். சாமானி ஜகதி சந்தஸ்தோமம் சப்ததசம் ததா வைரூபம் அதிராத்திரம் ச பச்சிமா தசுஜன்முகாத் ஏகவிம்சம் அதர்வாணாம் ஆப்தோர்யாணமேவ ச அனுஷ்டுபம் ச வைராஜம் உத்தரா தசுஜன்முகா. தன்னுடைய வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைசி முகத்திலிருந்து ஏகவிகும்சஸ்தோமம் அப்படிங்கிறதையும் அதர்வண வேதத்தையும் ஆப்தோர்யாமம் அப்படிங்கிறதான யாக விசேஷத்தையும் அனுஷ்டு சந்தஸையும் வைராஜம் அப்படிங்கிறதான சாமனையும் படைத்தார் சாமத்தினுடைய. அப்போ பிரம்மா தன்னுடைய 4 முகத்துல ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒரு வேதம், ஒரு பிரதானமான சந்தஸ், ஒரு சாமம், ஒரு ஸ்தோமம், ஒரு யாகம் இவைகளை படைத்தார். எந்தெந்த ஸ்தோமம், என்னென்ன சாமம், என்னென்ன யாகம், என்னென்ன வேதம், என்னென்ன விருத்தம் சந்தஸ் அதை படைத்தாருங்கிறத காண்பித்தார். உச்சாவச்சானி பூதானி காத்ரேபியஸ்தஸ்யஜக்னிரே தேவாசுர பித்ருன் ஸ்ருஷ்ட்வா மனுஷ்யாம்ஸ்ச பிரஜாபதிஹி. இப்படி உச்சாவச்சமானதான பூதங்கள், நீச்சமானதும் உயர்ந்ததும் இருக்கக்கூடிய பலவகைப்பட்ட பூதங்களை தன்னுடைய பலவகைப்பட்ட அங்கங்களினுடைய உடம்பினுடைய அங்கங்களிலிருந்து படைத்து தேவாசுர பித்ருன் ஸ்ருஷ்ட்வா மனுஷ்யாம்ஸ்ச பிரஜாபதிஹி. தேவர்கள், அசுரர்கள், அசுரர்கள், தேவர்கள், பித்ருக்கள், மனுஷ்யாள் இவாளை எல்லாம் படைத்து தத புனசசர்ஜாதௌ சங்கல்பஸ்ய பிதாமஹா யக்ஷான் பிசாச்சான் கந்தர்வான் ததைவாப்சரசான் கணான். அதே மாதிரி தன்னுடையதான எண்ணத்தினாலேயே யக்ஷர் பிசாச்சர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள் இவைகளை எல்லாம் படைத்தார். நர கிண்ணர ரக்ஷாம்சி பய பசு மிருகோரகா அவ்யயம் ச வ்யயம் சைவ யதிதம் ஸ்தாணு ஜங்கமம் தத்சதர்ஜ ததாஹ பிரம்மா பக ஆதிகிருத் பிரபு தேஷாம் ஏயானி கர்மாணி பாக் பிராக்ஸுக்தியாம் பிரதிபேதிரே தாம்யேவதே பிரபத்யந்தே சிருஜ்யமானா புனப்புனஹா. மேல நர கிண்ணரர்கள், கிண்ணரர்கள், அதே மாதிரி ரக்ஷர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், வயக பக்ஷிகள், பசுக்கள், இந்த மாதிரி பலவற்றை படைத்து அவைகள்லாம் அவ்வயம் ச வ்யயம் செய்வ அவ்வயம் நகராததும் நகரக்கூடியவைகளும் ஸ்தாணு ஜங்கமம் ஒரு இடத்துலயே நிற்கக்கூடியதும் போகக்கூடியதும் இந்த மாதிரி பல வகைப்பட்டதான வியாவியங்களை படைத்து
भगवान आदिकृत प्रभु सृष्टि की मुनाडी तोन कर्माक पड़नमो स्वभाव उो तान्येवते प्रपद्यन्ते सृज्यमाना पुनः पुनः மறுபடியும் மறுபடியும் படைக்கப்படக்கூடியதான அவைகள் அந்த சுவாவத்தையும் அந்த கர்மாக்களையும் அந்த ரூபத்தையும் அந்த நாமத்தையும் கொண்டவைகளாகவே இருந்தன. ஹிம்ஸ்ரா ஹிம்ஸ்ரே மிருது க்ரூரே தர்மா தர்மா விருதா நிருத்தே தத்பாவிதா பிரபத்யந்தே தஸ்மாத் தத்தஸ்ய ரோச்சதே. சிலதெல்லாம் எப்படி இருக்கும், ஹிம்சை பண்ணக்கூடியதா இருக்கும், சிலதெல்லாம் ஹிம்சை இல்லாததா இருக்கும், சிலதெல்லாம் மிருதுவா இருக்கும், சிலதெல்லாம் கொடூரமா இருக்கும், சிலதெல்லாம் தர்மம் அதர்மமா இருக்கும், சிலதெல்லாம் சத்தியம் அநிருத்தமா இருக்கும். அந்தந்த மாதிரி சிருஷ்டிக்கு முன்னாடி அவைகள் எப்படி இருந்தனவோ தத்பாவிதா பிரபத்யந்தே தஸ்மாத் தத்தஸ்ய ரோச்சதே. அந்தந்த தன்மைகளையே கொண்டவைகளாய் அவை அவைகள் தோன்றின. பிரபத்தி இது சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயத்துக்கு முன்னாடி எப்படி பிரளயத்துல எப்படி இருந்ததோ அப்படி. இந்திரியார்த்தேஷு பூதேஷு சரீரேஷு ச சப்ரபு நானாத்வம் விநியோகம் ச தாதைவம் வ்யஸ்ருஜத் ஸ்வயம். அவையவைகளினுடையதான இந்திரியங்களிலேயும் பூதங்களிலேயும் சரீரங்களிலேயும் அந்த எம்பெருமானாகிற பிரம்மரூபியானவன் பல வகைப்பட்டதான நானாத்வம் வித்தியாசமான தன்மையை இவ்வாறு பிரம்மா படைத்தான். நாம ரூபம் ச பூதானாம் கிருத்யானாம் ச பிரபஞ்சனம் வேத சப்தேப்யே வாதோ தேவாதீனாம் சகாரசாஹ. மதுகளுக்கு நாம ரூபம் அவைகளுக்கு பெயரையும் ரூபத்தையும் பூதானாம் கிருத்யானாம் ச பிரபஞ்சனம் கிருத்ய பிரபஞ்சனம் அவைகளுக்கு என்ன செயல்பாடுகள் உண்டோ இது எல்லாவற்றையும் வேத சப்தேப்யே வாதௌ தேவாதீனாம் சகாரசாஹ. தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் அவர்களினுடைய சுவாவமோ நாமாவோ பெயரோ ரூபமோ கிருத்தியமோ ஸ்வரூபமோ சுவாவமோ இதையெல்லாம் வேதத்தை கொண்டே முதல் முதலிலே அவன் படைத்தான். ரிஷீணாம் ச நாமதே ரிஷீணாம் நாமதேயானி யதா வேத ஸ்ருதானி வை. ரிஷிகளுக்கு பெயர்களை எல்லாம் வேதத்திலே கேட்கப்பட்டது போலவே வைத்தான், வேதத்தில் இருக்கிற பெயர்களையே வைத்தான். ததா விநியோக யோக்யானி ஹ்யன்யேஷாமபி சோகரோத். அதே மாதிரி பலவற்றிற்கும் அவைகளினுடைய உபாயத்திற்கு அதாவது உபயோகத்திற்கும் அவைகளை செயல்படுகளிலே ஈடுபடுவதற்கும் ஏற்றதாக ஆக்கினான். யதர்த்து ஸ்மிருது லுங்கானி நானா ரூபாணி பர்யயே திருஷ்யந்தே தானி தான்யேவ ததா பாவாயுகாதிஷு. எப்படியானா ரித்துஷு லிங்கானி நானா ரூபாணி ஒவ்வொரு ரித்துவும் மாறுகின்ற பொழுது பல வகைப்பட்டதான ஒரே விஷயமே மாற்றத்தை அடையுமோ அந்த மாதிரி ஒரு கல்பத்துக்கள் ஆனவுடனே அதே வஸ்துவே அதே தன்மையையே குறைந்தது. இந்த ரித்துவானது வந்து போயிடுது, மறுபடியும் அடுத்த ரித்து வரும்பொழுது அதே மரம் அதே மாதிரி புஷ்பங்களை பூக்கிறது, அதுக்கு அதே தென்னம் பூ புஷ்பம் என்ன புஷ்பத்துக்கு பெயர் உண்டோ அந்த பூவும் அதனுடைய ஸ்வரூபமும் அதனுடைய ரூபமும் அதனுடைய நாமாவும் அதனுடைய கிருத்தியமும் அப்படித்தான் இருக்கும்னு நாம சொல்ற மாதிரி திருஷ்யந்தே தானி தானியேவ ததா பாவாஹ யுகாதிஷு. அந்த மாதிரி ஒவ்வொரு யுகங்களிலேயும் கூட முன்யுகத்திலே இருக்கக்கூடியதான தன்மையையே கொண்டதாக எம்பெருமான் பிரம்மரூபியாய் பண்ணான். கரோத்யேவம் விதான் சிருஷ்டிம் கல்பா தௌச புன புனாஹ. அந்த மாதிரி கல்ப காலத்தினுடைய ஆரம்பத்துல மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரியே பழையவற்றையே கொண்டு பழைய நாமாக்களையே கொண்டு பழைய சுவாவங்களையே கொண்டதாக அவன் படைக்கிறான். சிசுருக்ஷா சக்தி யுக்தோசு சிருஜ்ய சக்தி பிரச்சோதிதாக. சிருஜ்ய சக்தினா கர்மா, கர்மாக்களிலே செய்ய ஈடுபட்டவனாய் அவனுடையதான சங்கல்பத்தோடு கூடியவனாய் இவைகளை எல்லாம் பிரம்மா படைக்கிறான்ங்கிறதாக லோகத்தினுடையதான படைப்பை பற்றி இந்த ஐந்தாவது அத்தியாயத்துல காண்பித்தார். இப்போ ஆறாவது அத்தியாயத்தை சொல்லணும். படைப்பு எப்படி நடந்ததுன்னு கேட்டதுக்கு தேவாதிகளினுடைய படைப்பை பற்றி விசேஷமாக எங்களுக்கு நீங்க சொல்லணும்னு பிரார்த்திக்கின்றதுக்கு சொன்னார். இப்போ ஆறாவது அத்தியாயத்துல சாதுர்வர்ணியங்களை பற்றி கேட்க போறார். அதை சொல்றார்.
பிருத்திவியினுடையதான பல வகைப்பட்டதான பூமியினுடைய விபாகங்கள் அவைகளினுடைய பிரிவை பற்றி சொல்ல போறார். அன்னம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சுதுன்னு கேட்டார், அதுக்கு சொல்ல போறார். அப்போ சாதுர்வரண்யம் பிருத்திவி அன்னாத்யுத்பத்திங்கிறத பத்தி எல்லாம் சொல்ல போறார் ஆறாவது அத்தியாயத்துல. அத ஷஷ்டோத்யாயாஹ மைத்ரேயாஹ அர்வாக் ஸ்ரோதாஸ்து கச்சிதோ பவதாயஸ்து மானுஷாஹ மானுஷாஹ ப்ரஹ்மன் விஸ்தரதோ ப்ரூஹி ப்ரஹ்மா தம ஸ்ருஜத் யதா யதா ச வர்ணான ஸ்ருஜத் யத் குணாம்ஸ்ச மஹாமுனே யச்ச தேஷாம் ஸ்மிருதம் கர்ம விப்ராதீனாம் ததுச்சியதாம். நீங்கோ தேவ சிருஷ்டிய பத்தி கேட்டேன்னு சாய்ச்சது, இப்போ அர்வாக் சிருஷ்டின்னு சொல்லப்படக்கூடிய மனுஷிய சிருஷ்டிய பத்தி விஸ்தரஷா எனக்கு சொல்லணும். எப்படி மனுஷிய சிருஷ்டிய பண்ணார், அதுல என்னென்ன விதமானதான வர்ணங்களை பண்ணார், அந்த வர்ணங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான சாஸ்திரகிருத்தமானதான கிரியா கலாபங்கள் என்ன, அந்த வர்ணத்தவர்கள் தங்கள் தங்களினுடைய வர்ணத்தவர்கள் என்னென்ன விதமானதான செயல்பாடுகளையும் ஆச்சாரங்களையும் கை கொள்ள வேணும் அப்படிங்கிறத அடியனுக்கு சாதிக்கணும்னு மைத்ரேயர் கேட்கிறார். ஸ்ரீபராசராஹ சத்யாபித்யாயின பூர்வம் சிசுருக்ஷோர் பிரம்மணோ ஜகத் அஜாயந்த த்விஜஸ்ரேஷ்ட சத்வோத்ரிக்தா முகாத் பிரஜாஹ. சத்வமா இருக்கக்கூடிய வேளையிலே சத்வாபிதாய சத்யாபிதாயின பூர்வம் சிசுருக்ஷோர் பிரம்மணோ ஜகத் லோகத்தை படைக்கணும்னு நினைத்துண்டு சத்யாபித்யாயினாக எப்பொழுதுமே சத்தியமானதான தியானத்தையே கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஒரு ராஜசிக்க வேளையில சத்வோத்ரிக்தா முகாத் பிரஜாஹ பெருமாள் பிரம்மா அந்த சமயத்துல பெருமாள்னா அந்த இடத்துல பெருமாள் பிரம்ம ரூபத்துல இருக்கான், அவனுடைய வாயிலிருந்து குழந்த அதாவது பிரஜைகள் எல்லாம் தோன்றினார்கள். ரக்ஷசோ ரஜசோ த்ரிக்தாஹ ததா வை பிரம்மணோ பவன் ரஜசா தமசா சைவ சமுத்ரிக்தாஸ்ததோருதாஹ. அந்த மனுஷியால வாயிலிருந்து வெறும் சத்வகுணத்தை கொண்டவர்கள் வந்தார்கள், ரக்ஷஸிலிருந்து ரஜசோத்ரிக்தாஹ ராஜசிக்க குணம் அதிகமாக இருக்கிறவர்கள் தோன்றினார்கள். ரஜசா தமசா சைவ சமுத்ரிக்தாஸ்ததோருதாஹ அவனுடைய தொடையிலிருந்து ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமா இருக்கக்கூடியவர்களானவர்கள் தோன்றினார்கள். பத்யாம் அன்யா பிரஜா பிரம்மா சசர்ஜ த்விஜசத்தமா தம பிரதானாஸ்தா சர்வாச்சாதுர்வர்ணமிதம் ததாஹ. தம பிரதானமா இருக்கக்கூடியதான நான்காவது வர்ணம் சொல்லப்படக்கூடியவர்களான இந்த நான்கு வர்ணத்தவர்களையும் படைத்தார். நான்காவது வர்ணத்தவர்களை தன்னுடையதான பத்யாம் கால்களிலிருந்து படைத்தார் அப்படின்னர். ब्राह्मणाः क्षत्रियाः वैश्याः शूद्राश्च द्विजसत्तमा पादोरुवक्षस्थलतः मुखतश्च समुद्गताः. இந்த நான்கு வர்ணத்தவர்களும் பிராமணர்கள் அவருடையதான முகத்திலிருந்தும், முகம்னா வாயி அல்லது முகம், அதே மாதிரி க்ஷத்ரியர்கள் அவர்களுடைய தோள்களிலிருந்தும், அதே மாதிரி வைஷ்யர்கள் அவருடைய தொடைகளிலிருந்தும், சூத்ரர்கள் அவருடைய கால்களிலிருந்தும் தோன்றினார்கள். யஜ்ய நிஷ்பத்தையே சர்வமேதத் பிரம்மாச்சகாரவை இவாளை படைத்ததெல்லாம் யாகத்தை நல்லபடியா நடத்தி பண்ணணுங்கிறதுக்காகத்தான். ஆப்யாயந்தே தர்மஜ்ய யஜ்ஞா கல்யாண ஹேதவாக அவர்களை கொண்டுதான் இந்த நாலு பேரையும் கொண்டுதான் யாகம் பூர்த்தி அடையும், ஆப்யாயத்தை அடையும், பூர்த்தியை அடையும், சந்தோஷத்தை அடையும். முக்கியமாக ஆரம்பிச்ச காரியம் முடிவுறுங்கிற காரணத்தினால் இந்த நாலு பேரையும் படைத்தார். அந்த யாகங்கள் எப்படிப்பட்டதுன்னார், ஆப்யாயந்தே தர்மஜ்ய யஜ்ஞா கல்யாண ஹேதவாக எந்த யஜ்ஞமா இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதமான மங்களத்தையே பண்ணக்கூடியது, அப்படி மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடியதான யாகங்களுக்காகவே தான் இந்த நான்கு வர்ணத்தவர்களையும் படைத்தார். நிஷ்பாத்யந்தே நரைஸ்தைஸ்து ஸ்வதர்மாபிரதை சதா விசுத்தாச்சரணோபேதை சத்பி சன்மார்க்காமிபிஹி. தன்னுடைய தர்மங்களிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடியவர்களும், விசுத்தமான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியவர்களும்,
சன்மார்க்கத்திலேயே எப்பொழுதும் போய்கொண்டிருக்க கூடியவர்களுமான நர மனிதர்களால பண்ணப்பட வேண்டிய நிர்வர்த்தனமாக ஆக வேண்டியதான யாகங்கள் நிஷ்பாத்யந்தே நரைஸ்தைஸ்து ஸ்வதர்மபே ஸ்வதர்மாபிரதைஸ் சதா விசுத்தாச்சரணோபேதைஸ் சத்பிஸ் சன்மார்க்ககாமிபிஹ ஸ்வர்காபவர்கௌ மனுஷ்யாத் மானுஷ்யாத் ப்ராப்னுவந்தி நரா முனே எச்சாபிருச்சிதம் ஸ்தானம் தத்யாந்தி மனுஜா த்விஜா. இந்த யாகங்களை பண்றதுனாலேயும் இந்த மாதிரி சத்வாதி குணங்களை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் மனுஷ்யர்கள் ஸ்வர்காபவர்கௌ மானுஷ்யாத் ப்ராப்னுவந்தி நரா முனே ஸ்வர்க்கத்தையும் அபவர்க்கத்தையும் இந்த மனுஷ்யர்கள் பெறுகின்றார்கள். அது மாத்திரமில்ல, யச்சாபிருச்சிதம் ஸ்தானம் இன்னும் கோலோக்கத்துக்கு போகலாம்னு சில பேருக்கு எண்ணமா இருக்கும். அது என்னமோ ஜனோலோக்கம் தப்போலோக்கம்ங்கிறாலே அங்க போகலாம், என்னமோ கோலோக்கம் இருக்குன்னு சொல்றாளே அந்த அந்த இடத்துக்கு நாம போய் சேரலாம் அப்படின்லாம் அவளுக்கு தோணுமா. அதனால யச்சாபிருச்சிதம் ஸ்தானம், இன்னும் அவளுக்கு என்னென்ன விதமானதான ஸ்தானங்கள், சொர்க்கம்னு மாத்திரம் இல்ல, அதே மாதிரி மோட்சம்ங்கிறது மாத்திரம் இல்ல, எங்கெங்கெல்லாம் அவளுக்கு போகணும்னு தோன்றதோ அங்கங்கெல்லாம் அந்த மாதிரி இந்திரிய நிகிரகம் கொண்டிருக்க கூடியதான யாகத்தை பண்ணி கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய முதல் வர்ணத்தவர்கள் போய் சேருகிறார்கள். பிரஜாஸ்தா பிரம்மணா சிருஷ்டா சாத்துர்வர்ணிய வியவஸ்திதா சம்யக் ஸ்ரத்தா சமாச்சார பிரவணா முனி சத்தமா. இப்படி பிரம்மாவினால நான்கு வர்ணத்தவர்கள் படைக்கப்பெற்றார்களே, அந்த நாலு பேருமே சம்யக் ஸ்ரத்தா சமாச்சார பிரவணாக, ரொம்பவும் ஸ்ரத்தையுடையவர்களாய் நல்ல ஆச்சாரத்திலே நோக்கு கொண்டவர்களாய் இருந்தார்கள். அதாவது பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராள் உள்பட இப்பதான் ஒரு 60 வருஷமா 70 வருஷமா தான் கெட்டு போயிருக்கே தவிர, அதற்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்குன்னு ஒரு நியமங்களை கொண்டு எல்லாருமே அப்படித்தான் இருந்தாள். ஒரு 70-80 வருஷம் முன்னாடி நீங்க பார்த்தீங்களானால் எல்லாரும் அந்த ஒரு இவன் கூட சதுர்த்தன் கூட குடுமிதான் வச்சுருப்பான், குடுமி வச்சுருக்கிறதா நாம பார்த்திருக்கோம். நீங்க வயசான சதுர்த்தனை பார்த்தீங்கன்னா கூட அவன் கோவில்ல மோடம் அடிக்கிறவனா இருப்பான், அவன் குடுமி வச்சுருப்பான். அதுதான் நம்முடைய கர்மாக்களா இருந்திருந்தது. அப்படி அவள்லாம் சம்யக் ஸ்ரத்தா சமாச்சார பிரவணாக, நல்ல ஆச்சாரத்திலேயும் எல்லா சாஸ்திராதிகளிலே ஸ்ரத்தையையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். யதேச்சாவாச நிரதா சர்வபாதா விவர்ஜிதாக சுத்தாந்தஸ்கரணா சுத்தா கர்மானுஷ்டான நிர்மலாக. அதுல பிரதம வர்ணத்தவர்கள் எல்லாம் ரொம்பவுமே ஆச்சாரத்தையும் ஸ்ரத்தையையும் கொண்டவர்களாய் யதேச்சாவாச நிரதாக தன்னுடையதான வசதி, அதாவது வாசம், அதற்கு ஏற்றார் மாதிரியான இடத்திற்கு சென்றவர்களாய். நம்ம பெரியவாள்லாம் எத்தனையோ இடங்கள்ல வாழ்ந்திருக்கா, வாஸ்தவம் தான். அவளுக்கு வேண்டியதெல்லாம் முக்கியமா ஒன்னே ஒண்ணுதான், கோவில் கூட அவளுக்கு வேண்டாம், தீர்த்தம்தான் போகணும். அங்க போற இடத்துல கோவில் கட்டிப்பாளே தவிர தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு தான் அவ மாறி மாறி போயின்னு இருந்தாள். தீர்த்தம் இல்லாம எந்த காரியமும் பண்ண முடியாது, தீர்த்தாண்டிதான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் நமக்கு ஆச்சாரியாளெல்லாம் கூட தீர்த்தாள் தீர்த்தங்கராள் அப்படின்லாம் சொல்றார், அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால அந்த மாதிரி சர்வபாதா விவர்ஜிதாக யதேச்சாவாச நிரதாக, தங்களுக்கு எங்க தோன்றதோ அந்த இடத்துல வசிப்பவர்களாய், அதே மாதிரி சர்வபாதா விவர்ஜிதாக எல்லா விதமான பாதைகளையும் ஈதி பாதா திரயம் அப்படிங்கிறதாக என்னென்ன விதமானதான கஷ்டங்கள் உண்டோ, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இன்னும் என்னென்ன விதமானதெல்லாம் உண்டோ, அப்படி எந்த விதமான பாதைகளுமே அற்றவர்களாய் சுத்தாந்தகரணாக, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்ததான பிராமணர்கள். இந்த காலத்துல கூட அதனுடைய எச்சம் அதனுடைய சேஷம் ஏதோ இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் சில பேரை பார்த்துட்டு ஐயர்னு நம்ம கை கூப்பிடறான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம பெரியவாள் நடந்துட்டு இருக்கிற கூடிய வழியினால. அதனால சுத்தாந்தகரணாக சுத்தமான மனசை கொண்டவர்களாய், சுத்தாக சரீரத்தினாலேயும் சுத்தி கொண்டவர்களாய், கர்மானுஷ்டான நிர்மலாக சுத்தமானதான கர்மக்களையும் அனுஷ்டானங்களையும் செய்து கொண்டிருப்பவர்களாய், சுத்தேச தாசாம் மனசி சுத்தேந்த சம்ஸ்திதே ஹரௌ சுத்த ஜானம் பிரபஷ்யந்தி விஷ்ணுவாக்கியம் ஏன தத்பதம். அவளுக்கு இப்படியெல்லாம் மனசானது சுத்தமாக இருக்கின்ற பொழுது காத்தால ஒரு நாளைக்கு எழுந்துண்டு வரிசையா சீக்கிரமா எழுந்துட்டாக்க, அட இன்னைக்கு இவ்வளவு காலம் இருக்கே, இதோ இன்னைக்கு அத்தியல்ப துவாதசி, சீக்கிரமா எழுந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டோம்னா
உடனே என்ன எடுத்து இவ்வளோ டைம் இருக்கே இவ்வளோ காரியம் இருக்கே ஏதாவது பண்ணலாம்னு தோணுமா? அதனால அவள் சுத்தமானதான மனசுல அந்த சம்ஸ்திதே ஹரவ், அந்த ஹிருதயத்துல ஹரியானவன் பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற பொழுது தங்களினுடையதான சுத்தமயமான ஞானத்தினால அந்த விஷ்ணு ரூபத்துல விஷ்ணுவாகிறதான இடத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது சதா பஷ்யந்தி சூரயா, சூரி சேவியமா இருக்கக்கூடியது. சூரிகள்னா நாம பக்தியில ஆழங்கால் பட்டிருக்கிறதுனால யார ஆழ்வார்ன்னு சொன்னோமோ அவளுக்கு திவ்ய சூரிகள் அப்படின்னு பெயர். அப்ப திவ்ய சூரிகள் மாத்திரமே சேவிக்கக்கூடியது சதா பஷ்யந்தி சூரையாக, அப்படி சூரிகள் எப்பொழுதுமே பெருமாளினுடையதான இடத்த சேவிச்சுருக்காள். அப்போ அந்த இடத்த நாம சேவிக்கணுமானா மனசும் சுத்தமா இருக்கணும், கர்மாக்கள் சுத்தமா இருக்கணும், சுத்தமான ஞானத்தை கொண்டு அந்த சுத்தமயமான சுத்த சத்துவமான சுத்தமா இருக்கக்கூடியதான விஷ்ணு தத்துவத்தையும் அவனுடைய பதம் அந்த விஷ்ணுவினுடைய இருப்பிடத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள், சேவிக்கின்றார்கள். தத காலாத்மகோ யோசௌ சசாம்சஃ கசிதோ ஹரேஹே சபாதயத்யகம் கோஹரம் அல்பமல்பால்பசாரவத். அப்புறமா இந்த பகவானுடைய இந்த காலம்ங்கிறதான ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், பகவானுடையதான ரூபமே தான் காலமாகவும் இருக்கு. அந்த தத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா லோகத்துல பாபத்தை இறக்குகின்றதான். சபாதயத்யகம் கோரம், பயங்கரமானதான பாபத்தை லோகத்துல இறக்கிறது. அல்பம் அல்பா அல்பசாரவது, அதுலேயும் சில பேர் விழுகிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா பாபங்கள் அப்படி இறங்கிறது லோகத்துல. அதர்ம பீஜம் உத்பூதம், அதனால அதர்மத்திற்கு வேர்விட ஆரம்பிச்சிருக்கு. தமோ லோப சமுதவம், ஏன்னா தமோ குணத்தினாலேயும் பேராசையினாலேயும் வளரக்கூடியதான இந்த அதர்மம்ங்கிறதான ஒரு விதை நன்ன ரூண்டி ரூடமா வளர ஆரம்பிக்கிறது. பிரஜாசுதா சுமைத்ரேய ராகாதிக்கம சாதகம், எதுக்கும் போற வழிக்கு புண்ணியமா இருக்காததான எதுக்கையும் சாதித்து கொடுக்க மாட்டாததான இந்த ராகாதிக்கம் காதல் காமம் பற்று நேசம் அப்படிங்கிற பெயர்களிலே எல்லாம் சொல்லப்படக்கூடியதான தன்மைகள் ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம வாழலாம் நன்னா இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு பற்று தான். அதனால அந்த மாதிரி விதமானதானதெல்லாம் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கே வர ஆரம்பிச்சுதான் காலத்தினுடைய கோலத்தினால. ததஸ்தா சகஜா சித்தி ஸ்தாசாம் நாதீவ ஜாயதே அதுக்கு மேல சதசா சகஜா சித்தி ஸ்தாசாம் நாதீவ ஜாயதே. அதற்கு மேல இப்ப காலம் சுத்தியே கொஞ்சம் கெடுதலான தன்மைகள் எல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சுலபமா இந்த சித்திகள் எல்லாம் கைவரப்பெற மாட்டேங்கிறது. அந்த சித்திகள் கைவராத காரணத்தினால ரசோல்லாசாதயஸ்டான்யாஹ சித்தயோஷ்டௌ பவந்தியாஹ. அந்த ரசோல்லாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான என்னென்ன விதமான தன்மைகளோ அதெல்லாம் கலக்க ஆரம்பிச்சது. ரசோல்லாசம்னா என்ன அப்படின்னா கீழ வியாக்கியானத்துல காண்பிக்கிறார், கிருதே து மிச்சுனோத்பத்தி சித்திச்சாபி ரசோல்லசா சகிரு திருஷ்டிமயி சான்யா கிரக விருட்சாத்மிகா பரா பச்சாத் சங்கல்ப சித்திச்ச கல்ப விருட்சாத்மிகா பரா பிரகாம விருஷ்டிச்சா கிருஷ்ட பச்ச சித்திஸ்ததாஷ்டமி இது அஷ்டசித்தயா. எட்டு சித்திகள் என்னென்ன? மிச்சுனோத்பத்தி ஸ்திரீ பூம் இவா ரெண்டு பேரனுடைய சேர்க்கையினால, ரசோல்லாசா அதாவது யோகத்தினால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடையதான சஹசிராரம் வரைக்கும் போய் எந்த விதமான பசி தாகம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பகவத் ஞானம் ஏற்படுறது அப்படிங்கிறது. அப்போ ரசோல்லாசம், மிச்சுனோத்பத்தி, சக்ரு துருஷ்டிமயி கொஞ்சம் மழை பெய்யறது, கிரக விருட்சாத்மிகா தன்னுடையதான ப இச்சைக்கு சேர கிரக விருட்சம் முதலியதெல்லாம் வளர்க்கை, சங்கல்ப சித்தி தான் நினைத்த மாத்திரத்துல பெறக்கூடியதான பலன் பலனை பெறுதல், கல்ப விருட்சாத்மிகா கல்ப விருட்சம்னா கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மை,
பிரகாம விருஷ்டி நாம நினைக்கிற காலத்துல வேண்டிய மாதிரியாக மழை பெய்யறது நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷத்து அப்படிங்கிறது. அடுத்தது கடைசி அகிருஷ்ட பச்ச சித்திஹி, எந்த விதமான உழவும் பண்ணாமலேயே பலன் பலிக்கிறதுங்கிறது. இந்த மாதிரி புராணங்கள்ல எட்டு சித்திகளை காண்பிச்சிருக்காளா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. தாசாம் நாதீவ ஜாயதே, இந்த மாதிரியான குறைவுகள், அதாவது காலத்து காலமாகிறது கொஞ்சம் கெடுதலா வந்த பொழுது மக்களுக்கு சித்தி வரல. மிதுனோத்பத்தியில கூட மிதுனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது, மழை இல்லாமல் போகிறது, அவளுக்கு நிறைய கொடுக்கணுங்கிறதான எண்ணம் இல்லாமல் போகிறது, வேண்டிய மாதிரியான இடத்துல வசிக்கிறதோ வேண்டிய இடத்துல போய் ஒரு விருட்சங்களை நடுறதோங்கிறதெல்லாம் முடியாம போகிறதுன்னு கீழே சொல்லப்பட்ட எட்டுங்களும் குறையர்தான். ரசோல்லாசாதயா சித்த யோஷ்டௌ பவந்தியாக, இந்த ரசோல்லாச முதலியதான என்னென்ன விதமான எட்டு சித்திகள் உண்டோ அவைகளெல்லாம் என்ன அதீவ ஜாயத்தே, கொஞ்சம் கொஞ்சமா கலிகாலம் வரப்போறதுங்கிறதுனால இதெல்லாம் காலத்தினுடைய கோலத்தினால வராமல் போகிறது. தாசு க்ஷீணா ஸ்வசேஷாசு வர்த்தமானே ச பாதகே, இந்த சித்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய பாபம் வளர வளர துவந்த்வாபிபவ துக்கார்த்தாஹ தா பவந்தி தத பிரஜாஹ, மக்கள் எல்லாம் சுகம் துக்கம் குளிரு காய் அதாவது வெயில் காயறதுங்கிறது, இதுக்கெல்லாம் துவந்தங்கள்னு பெயர், இரட்டைகள், அதுக்கு எதிர் எதிர் இரட்டைகள், பயம் பயம் இல்லாமை, இந்த மாதிரியான துவந்தங்களினாலே அடிக்கப்பட்டு துக்கம் கொண்டவர்களாய் மக்கள் ஆனார்கள். இப்போ காலம் அப்படி ஆயின்றிருக்கு, அந்த காலத்தினால சித்திகள் போயிடுத்து, மக்கள் துவந்தங்களாலே பீடிக்கப்பட்டவர்களாக ஆகிறார்கள். தத்தோ துர்கா நிதாச்சக்ருஹு தான்வம் பர்வதமௌதகம் கிருத்ரிமம் ச ததா துர்கம் புரகர்வாடகாதிகம். அந்த காலத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்குள்ள பாதகம் பாபம் வர ஆரம்பிச்சதுங்கிற காரணத்தினால மக்கள் எல்லாரும் வீடுகளுக்கெல்லாம் ஒரு அரண் அமைக்க ஆரம்பித்தார்கள். வீட்டுக்கு கதவு போட்டு கதவை சாத்திரத்துக்கு தாழ்பாலை போட்டு தாழ்பாலை திறக்காம இருக்கிறதுக்கு பூட்டை போட்டு பூட்டை போட்டிருக்க கூடியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேமராவை வச்சு இந்த அளவுக்கு நாம காலம் போக போக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அங்க காண்பிக்கிறார் தாசு க்ஷீணா ஸ்வசேஷாசு வர்த்தமானே ச பாதகே துவந்த்வாபிபவ துக்காஸ்தா பவந்தி தத பிரஜாஹ ததோ துர்காணிதாச்சக்ருஹு, அதற்கு மேல துர்கங்கள் தங்களை கோட்டைகள் தன்னை காப்பாத்திக் கொள்வதற்கு மனிதர்கள் எல்லாம் பண்ணார். தாச்சக்ரு தான்வம் பர்வதமௌதகம், தான்வம் தனுஷினால பண்ணார்கள், அதாவது நாம வெளியில இது பண்றோம் பாருங்க, அகழி வச்சு கட்டுறோம் பாருங்க, தான்வம் பகிர் நிர்ஜலம் மருதுர்கம், ஜலமே இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு வகையான ஒரு மறுபூமி. நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ராஜாக்களினுடைய அரண்மனைக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அது நாம ஆத்து வரைக்கும் எடுத்துன்னு வர்றோம், அதுக்கு அது வந்து ஒரு மறுபூமி, மறுபூமியை கடந்துதான் நீ வரணும்னு அந்த இடத்துக்கு யார் போப்பறா, அப்போ அந்த இடத்துல திருட்டு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான், அதுக்கு பெயர் தான்வம்னு பெயர், மறுபூமினா பாலைவனம். அதே மாதிரி தான்வம் பார்வத்தம் மலைகளை அரணாக வைத்து கொண்டு பண்றது, ஔதகம் ஜலத்தை கொண்டு பண்ணக்கூடியது, இந்த மாதிரி எல்லாம் கிருத்ரிமம்ச ததா துர்கம் புறகர்வடகாதிகம், அந்த மாதிரி கிருத்ரிமமாய் அவர்கள் கர்வடகாதிகம் கிருத்ரிம கர்வடகாதிகம் இந்த மாதிரியான மதில் சுவர் முதலியவற்றை எல்லாம் மக்கள் அமைக்க துவங்கினார்கள். ராஜாக்கள் தங்களினுடைய தேசத்திற்கும் மக்கள் தங்களினுடைய ஆத்திற்கும் அமைத்தார்கள். கிரக அணிச்ச யசா அந்நியாயம் தேஷு சக்ரு புறா திஷு, இந்த மாதிரி ஊரை நிர்மாணித்து அதுக்குள்ள வீடுகளை அமைத்தார்கள். சீதா தபாதி பாதானாம் பிரசமாய மகாமதே, அதுல ரொம்ப வெயிலும் ரொம்ப குளிரும் தெரியாமல் இருக்கிறதுக்காக வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். பிரதீகாரம் இமம் கிருத்வா சீதா தேஸ்தா பிரஜா புனாக வார்த்தோபாயம் ததச்சக்ருர் ஹஸ்தி சித்திம் ச கர்மஜாம், இந்த மாதிரி வீட்டுக்கு காவல்களை எல்லாம் பண்ணி இதெல்லாம் பாபம் வந்த பிறகு
லோகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி வெட்ட வெளியில இருந்துட்டு இருந்தா அப்ப யாரும் யாரோட கூடவானா கலந்து படுத்துண்டு அப்படிலாம் ஆயிடுமான்னார். யாரும் அதர்மமான காரியங்களை பண்ணினது இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா காலத்திலேயே அதர்மம் வந்து சேர்ந்த பிறகு மக்கள் தங்களினுடையதான ராஜாக்கள் எல்லாம் கோட்டைகளை எல்லாம் பண்ண ஆரம்பித்தார்கள். மண்ணுனால, கல்லுனால, ஜலத்துனால, மறுபூமினால, அதான் மறுபூமினா மண்ணுனால, இப்படி எல்லாம் பண்ணினார்கள். அதற்குள்ள வீடுகளை கட்டினார்கள். அதுல இருந்து அவளுக்கு சீதா குளிர் வெயில் இவைகளிலிருந்து தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு வார்த்தோபாயம் ததச்சக்ரு, பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வார்த்தோபாயம், வார்த்தோபாயம்னா இந்த வாணிகத்தை பண்ண ஆரம்பித்தார்கள். ஹஸ்தி சித்திம் ச கர்மதா, ஹஸ்த சித்திம் ச கர்மஜாம், தங்கள் தங்களினுடையதான ஹேண்ட்கிராஃப்ட் அதாவது கைத்தொழில்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார்கள். வ்ரீகயஸ்ச யவாஸ்சைவ கோதூமா அணவஸ்திலாஹ பிரியங்கவோ ஹ்யதாராஸ்ச கோரதூஷாசனீ சதீனகாஹ, இவைகள் எல்லாம் பயிர் பண்ண ஆரம்பித்தார்கள். மாஷா முத்கா மசூராச்ச நிஷ்பாவா சகுலுச்சகாஹ ஆட்டக்யஸ்சாணகஸ்சைவ ஷணாஹ சப்ததஷ ஸ்மிருதாஹ இத்யேஷா ஓஷதீனாம் து கிராம்யாணாம் ஜாதயோ முனே ஓஷத்யோ யஜ்ஞியாஶ்சைவ கிராம்யாரண்யாஶ்சதுர்தஷ, இவைகளெல்லாம் நட்டு வளர்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இப்படி எல்லாம் பயிர் பண்ண ஆரம்பித்தார்கள். வ்ரீஹிய, இதுக்கு சிலருக்கெல்லாம் பெயரை சொல்ல முடியும் தமிழில், சிலருக்கெல்லாம் சொல்ல முடியாததா இருக்கும். வ்ரீஹயாக, வ்ரீஹின நெல்லு, யவாஸ்டைவ, யவம்னாக்க இன்னைக்கு பார்லின்னு சொல்றோமே அதுக்கு பெயர், யவாஸ்டைவ கோதூமாக கோதுமை, அனவஸ்திலாக குட்டி குட்டியா இருக்க கடுகு முதலியதான கடுகு திலம் எள்ளு முதலியவற்றையும் சிறுதானியங்களையும் அதே மாதிரி பிரியங்கவோ ஹியதாராஸ்ச, பிரியங்கு அப்படிங்கிறது ஒரு வகையான மிளகு மாதிரி இருக்கக்கூடியது. ஹியதாராஸ்ச அதார பிரியங்கவோ ஹியுதாராஸ்ச, அதார இல்ல ஹியுதாராஸ்ச, உதாரா தீர்கநாலா, தீர்கநாலம்னா இப்படி தண்டு நீளமா இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு பயிர் விசேஷம். கோர தூஷாக கோத்ரவம்னு பெயர், ஒண்ணுமே இல்லாத பொழுது அந்த கோத்ரவத்தை சாப்பிடுவாளாம். ஒருவேளை இந்த கிழங்கு கிழங்கெல்லாம் அதுவே விளையறது அதுவா இருக்கலாம். சதீனகாக, தீனகம் அப்படிங்கறதெல்லாம் பட்டாணி முதலியதானது, இவைகளை எல்லாம் மக்கள் பண்ண ஆரம்பித்தார்களாம். அதுக்கப்புறமா மாஷா முத்கா மசூராஸ்ச, மாஷா மாஷா பூப்பம் நம்ம உளுந்து, முத்கம், முத்கம்ங்கிறது பயரு, மசூராஸ்ச மங்கல்யகான்னு ஏதோ ஒண்ணும் அதுக்கு சரியான தமிழ்ல என்ன பெயர்னு தெரியல. நிஷ்பாவாக, நிஷ்பாவான்றது பல வகைப்பட்டதான கொடிகள், நிஷ்பாவ சாக்கம் அப்படின்னு எல்லாம் கத்திரிக்காய் இது மாதிரி எல்லாம் சில சாக்கங்களுக்கு கூட சொல்ற வழக்கம். சக்கு இதெல்லாம் வந்து பயிர் பண்ணார்கள். ச குலுச்சகாக, குலுச்சம் அப்படிங்கிறது கொள்ளு, கொள்ளுகள். ஆடக்யாக உளுந்து, சணக்காஸ்சைவ சணக்கம் அப்படிங்கிறது கடலை, ஷணாக சப்ததஷ ஸ்மிருதாக ஷணல், இந்த மாதிரியான ஒரு 17 தானியங்கள், 17 வகையான தானியங்கள் பண்ணார்கள். அதெல்லாம் ஓஷதீனாம் து கிராமியானாம் ஜாத்தயோ முனே, இதெல்லாம் கிராமத்துல வளையக்கூடியதை வளைய வைத்தார்கள். ஓஷத்யோ யஜ்ஞியாஸ்டைவ கிராமியாரண்யாஸ்சதுர்தச, யாகத்துக்குன்னே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிராமத்திலேயும் கிராமத்துல விளையாததுமான ஒரு 14 வகைப்பட்டவைகளை யாகத்துக்காக உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இந்த நாயுருவி என்னமெல்லாம் சொல்றா பாருங்க, அந்த மாதிரியானவற்றை எல்லாமும் அவர்கள் பண்ணார்கள். வ்ரீஹய சயவா அமாஷாக கோதூமாஸ்டான கோதூமாஸ்டாணவஸ்திலாஹ பிரியங்கு சப்தமா ஹேதே அஷ்டமாஸ்து குலுச்சாஹ குலுச்சகாஹ ஷாமாகாஸ்த்வதனீவாராஹ ஜர்த்திலா சக
तथा वेणु यवा प्रोक्तास्तथा मर्कटका मुने ग्राम्यारण्या स्मृता श्वेता ओषध्यस्तु चतुर्दश। இப்படி கிராமியம் ஆரண்யம்னு சொல்லப்படக்கூடிய 14 வகைப்பட்டவைகள் எவைகளை கொண்டு யாகங்களை எல்லாம் பண்றாளோ அதுல கீழே சொல்லப்பட்டவைகளே சிலது இருக்கு. என்னன்னா வ்ரீஹி யவம் பார்லி, மாஷ கோதூம அணவ கடுகு முதலியவைகள், தில எள்ளு, பிரியங்கு சப்தமா ஹியேதே, பிரியங்குங்கிறது ஒரு வகையான கொடி பிரியங்குலதா, அஷ்டமாஸ்து குலுத்தகாஹ கொள்ளு முதலியது அது எட்டாவது, அப்புறமா ஷியாமாக்காஹ ஷியாமாக்க தானியம் அது ஒண்ணு, நீவாராஹ நீவார தானியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நெல் மாதிரியே இருக்கக்கூடியது இதெல்லாம், ஜர்த்திலா சகவதே சகவே துகாஹ இதெல்லாம் வேதத்துல வரும், ஜர்த்திலாச்ச கவே துகாஹாங்கிறதெல்லாம், ஜர்த்திலாஹ கவே துகாஹ அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பெயர் போட்டிருக்கா, வனத்திலாஹ ஜர்த்தில அப்படின்னா காட்டு எள்ளு அப்படின்னு, கவேதுக குசும்ப சதிருஷ பீஜாக குசும்ப அப்படின்னு ஒண்ணு நம்ம கிட்டத்தட்ட நம்ம வேப்பம்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியதான், சகவேதுகாக ததா வேணு யவாக வேணு யவ அப்படிங்கிறது வம்ச பீஜானி அதாவது மூங்கில், இவைகளையெல்லாம் புரோக்தா ததா மர்கடகா முனே பிரியங்கு பேதாக மர்கடகாக அப்படின்னா பிரியங்குவினுடைய ஒரு வகைப்பட்டது, இதெல்லாம் ஒருவேளை குரங்குக்கு அது ரொம்ப பிடிக்குமோ என்போ அந்த மாதிரி, இவைகளெல்லாம் கிராமிய அரண்யா ஸ்மிருதா ஹேதா ஓஷத்யஸ்து சதுர்தச, இந்த 14 கிராமியாரண்யங்களாக சொல்லப்படுகின்றன, கிராமத்திலேயும் விளையும் வெளியிலேயும் இருந்து மக்கள் எடுத்துன்னு வந்து யாகத்துக்காக சொல்லப்படக்கூடியது, யஜ்ய நிஷ்பத்தையே யஜ்யஸ்ததாசாம் ஹேதுருத்தமாக யாகத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இவைகளை கொண்டு வந்து மக்கள் விளைய பண்ணுகின்றார்கள் உபயோகப்படுத்துகின்றார்கள், கவிதுகாக ஜர்த்திலாஸ்த கவிதுகாஸ்டன்னு நிறைய யாகத்துல பிரியங்கு அதுல நிறைய வரும், ஏதாச்ச சக யஜ்ஞேன பிரஜானாம் காரணம் பரம் பராவர வித பிராஜ்யாஸ்தோ யஜ்ஞான்விதன்வதே, இப்படி நிறைய இவைகளை கொண்டு நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் யாகங்களை செய்கிறார்கள், அகன்யஹன்ய அனுஷ்டானம் யஜ்ஞானாம் முனிசத்தம உபகார கரம் பும்சாம் கிரியமானாகசாந்திதம், இப்படி மக்களால அந்தந்த முறையிலே செய்யப்படக்கூடியதான யாகங்கள், இந்த வஸ்துக்களை கொண்டு செய்யப்படக்கூடியதான யாகம் எல்லா விதமானதான பாபங்களையும் அகசாந்திதம் பாபத்தை போக்கி மனசுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியது, ஏஷாம் து கால சிருஷ்டோசௌ பாபபிந்துர் மகாமுனே சேதசுபவிருதே சக்ரு ஸ்தேன யஜ்ஞேஷு மானசம், காலத்தினாலே அவர்களினுடைய மனசிலே பாபம் வளர்ந்ததாக ஆயிச்சுதோ அவர்கள் மனசிலே யாகத்தை பண்ண வேண்டும் என்கின்றதான எண்ணம் தோன்றவே இல்லை, தேஷா சேதசுபவிருதே சக்ரு ஸ்தேன யஜ்ஞேஷு மானசம் அவர்கள் யாகத்திலே மனசை வைக்கவில்லை, வேதான் வேத்யம் ததா தேவான் யஜ்ஞ கர்மாதிகம் செயத் தற்சர்வம் நிந்தமானாஸ்தே யஜ்ஞ வியாசேதகாரிணாஹ, தேவனையும் வேதத்தையும் வேத புரோக்தமான கர்மாக்களையும் அதை பண்ணுவாரையும் அதனுடையதான பல பல விஷயங்களிலேயும் இப்படி பல பல விஷயங்களிலே அவர்கள் அந்த பாபம் வளர்ந்ததான மனசு கொண்டவர்கள் நிந்திக்க ஆரம்பித்தார்கள், பிரவருத்தி மார்க வியுச்ச ிணோ வேத நிந்தகாஹ துராத்மானோ துராச்சாரா பபூ குட்டிலாசயாஹ, அவர்கள் எந்தெந்த மாதிரியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களிலே ஈடுபடுவாரோ அந்த ஈடுபடுவா கூடியவர்களையும் ஈடுபடுதலையும் ஈடுபாட்டையும் எல்லாத்தையுமே இந்த துராத்மாக்கள் தவறான வழியிலே செல்லக்கூடியவர்கள் தடுக்க ஆரம்பித்தார்கள், மனத்தினாலேயும் சரி செயல்பாட்டுகளாலேயும் அந்த குட்டிலாசயாக ரொம்பவும் கெடுதலான எண்ணம் கொண்டதான அவர்கள் இதெல்லாம் காலகிருத்தமானதுன்னு சொல்றார், சம்சித்தாயாம் து வார்த்தாயாம் பிரஜா சிருஷ்டா பிரஜாபதி மரியாதாம் ஸ்தாபயாமாச யதாஸ்தானம் யதா குணம், இப்படி ஒரு வழியாக வாணிபத்துல மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு போக ஆரம்பிச்ச பொழுது பிரம்மாவானவர்
அவாவாளுக்குன்னு ஒரு மரியாதை, மரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு லிமிட், அவாவாளுக்குன்னு பண்ண வேண்டியதான செயல்கள் இதுதான்னு ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார். அவளினுடைய குணத்திற்கும் அவ இருக்கிறதான இடத்திற்கும் அவளினுடைய குணத்திற்கும் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் சக்திக்கும் பக்திக்கும் சேர. வர்ணானாம் ஆசிரமானாம் ச தர்மான் தர்ம பிருதாம்பர லோகாம்ச சர்வ வர்ணானாம் சம்யக் தர்மானுபாலினாம். இப்படி வர்ணங்கள் ஆசிரமங்கள் அத்தனை வர்ணங்களும் அந்தந்த விதமானதான செயல்பாடுகளை செய்யறது செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறையிலே இந்த பிரம்மாவானவன் இந்த வரைமுறைகளை செய்ய ஆரம்பித்தான். பிராஜாபத்தியம் பிராமணானாம் ஸ்மிருதம் ஸ்தானம் கிரியாவதாம் ஸ்தானமைந்திரம் க்ஷத்ரியாணாம் சங்கிராமேஸ்வ நிவர்த்தினாம். பிராமணாளுக்கு பிராஜாபத்தியம் பிருக்வாதி லோகா பிருகுலோகம் முதலியதான லோகங்களிலே இருத்தல், யாகங்களிலே செய்தல், யாகங்களை செய்ய வைத்தல் முதலியதான காரியங்களையும், அவளே கிரியாவத்தாம் செயல்களை செய்யக்கூடியவர்கள் அவளுக்கு அந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணான். ஸ்தானம் ஐந்திரம் க்ஷத்ரியாணாம் க்ஷத்ரியர்களுக்கு ஐந்திரம் ஸ்தானம் அப்படின்னு அவளுக்கு சொல்லி அவளுக்கு சங்கிராமே யார் வந்தார் சங்கிராமேஸ்வனி வர்த்தினாம். யாகங்களிலே ஒரு பொழுதும் திரும்பி வராதவர்களான அவளுக்கு ஐந்திர ஸ்தானம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் அவ வரைமுறையை ஏற்படுத்தி கொடுத்தாராம். அஷ்டாசீதி சஹசிராணி முனீனாம் ஊர்த்வரே தசாம் ஸ்மிருதம் தேஷாம் சயத் ஸ்தானம் வைஷ்யானாம் மாருதம் ஸ்தானம் வைஷ்யாளுக்கு மருத் ஸ்தானம்னு கொடுத்தான். ஸ்வதர்ம நிரதாத்மனாம் அவள்லாம் தன்னுடைய செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அவளுக்கு மாருத ஸ்தானத்தையும், காந்தர்வம் சூத்ர ஜாத்தீனாம் பரிச்சர்யானுவர்த்தினாம் காந்தர்வஸ்தானத்தையும், பிருகுஸ்தானம் இந்திரஸ்தானம் மருத்ஸ்தானம் கந்தர்வஸ்தானம்னு நாலு வர்ணத்தவர்களுக்கும் அவர்களினுடையதான இருப்பிடத்தை கொண்டு அந்த மாதிரி பெயர ஏற்படுத்தி கொடுத்து அவளுக்கு யாகாதிகளை பண்ணறவா பிராமணாள், ரக்ஷணம் பண்றவா க்ஷத்ரியாள், தங்களினுடையதான செயல்பாடுகளால லோகத்தை பைசாவினால காப்பாற்றக்கூடியவாள் வைஷ்யாள், பரிச்சரியை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவாள் க்ஷத்ரியாளுங்கிறதாக இந்த வரைமுறைகளை ஏற்படுத்தினான். அஷ்டாசீதி சஹசிராணி முனீனாம் ஊர்த்வரே தசாம் ஸ்மிருதம் தேஷாம் துயத் ஸ்தானம் ததேவ குருவாசினாம். இந்த குருவாசினாம் பிரம்மச்சாரிகளா இருக்கு, இப்ப ஆசிரமத்தை பத்தி பேச போறார். பிரம்மச்சாரி குருவினுடைய ஆத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டாசீதி சஹசிராணி முனீனாம், அசீத்தினா 80, அஷ்டாசீத்தினா 88, 88,000 முனிவர்கள் ஊர்துவரேதஸாக இருந்துட்டு தங்களினுடையதான ரேத்தஸ அப்படியே கீழேந்து மேல சஹசிராரம் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஜாஜ்வல்யமானதான முக தேஜஸ கொண்டிருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம்தான் பிரம்மச்சாரிகளாக இருப்பவர்கள் குருவினுடைய ஆத்துல வசிப்பவர்களுக்கு. சப்தர்ஷீணாம் துயத் ஸ்தானம் ஸ்மிருதம் தத்வை வனௌகசாம். சப்தர்ஷிகள் எங்க வசிக்கிறாளோ அந்த ஸ்தானம் வனௌகசாம் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளுக்கு. ராஜாபத்தியம் கிரகஸ்தானாம் கிரகஸ்தர்களுக்கு பிராஜாபத்திய ஸ்தானம் அப்படின்றத கொடுத்து, ஞாசினாம் பிரம்ம சங்கீதம் சந்நியாசிகளுக்கு பிரம்மம் அதனுடைய ஸ்தானம் அப்படின்னு கொடுத்தா. இவாள்லாம் பிராஜாபத்தியர்கள், யாரு இவாள்லாம் கிரகஸ்தர்கள் எல்லாம் அந்த ஊர்துவரேதஸ்துகளான ரிஷிகள் எங்க இருக்காளோ அந்த உத்கிருஷ்டமானதான ஊர்துவரேதஸ்தானம்ங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கு, க்ஷத்திரியர்களுக்கு பிரம்மச்சாரி, அடுத்தது கிரகஸ்தனுக்கு பிராஜாபத்திய ஸ்தானம், வானப்பிரஸ்தனுக்கு சப்தரிஷி ஸ்தானம், அதே மாதிரி இவாளுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறத சொன்னாளாம். யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷகாரினாம். யோகத்துல நிலைக்கக்கூடியவா இவா, எதுவா இருந்தாலும் யோகத்துல நிலைக்கக்கூடியவாளா இருந்தா அவளுக்கு அமிர்தஸ்தானம். என்ன அவ தன்னுடைய தனக்குள்ளேயே ஆத்மம் ஆத்மானம் அவலோகயந்தம்ங்கிறதான கணக்குல தனக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவா அவ, எல்லாத்தையுமே அமிர்தமாக பார்க்கிறவாள், அவளுக்கு அமிர்தஸ்தானம் அப்படிங்கிறத பண்ணாளாம். ஏகாந்தின சதா பிரம்ம தியாயினோ யோகினச்சயே தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் எத்வை பஷ்யந்தி சூரயாஹ. எந்த இடத்துல எல்லா விதமானதான சூரிகளுமாக போய் சேர்ந்து பார்க்கணும்னு ரசிக்கிறாளோ அந்த யோகி தியேயமான எம்பெருமானினுடைய எந்த ஒரு ஸ்தானம் உண்டோ
அந்த இடத்திற்கு ஏகாந்திகளாக எப்பொழுதுமே பிரம்மத்தை தவிர்த்த மற்றவற்றிலே மனசை வைக்காதவர்களான பிரம்மத்யாயிகளுக்கு அந்த ஸ்தானத்தை அவர்கள் கல்பித்தார்கள். கத்வா கத்வா நிவர்த்தந்தே சந்திர சூர்யாதயோ கிரகாஹ அத்யாபின நிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தகாஹ. சூரியன் சந்திரன் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்து திரும்பி அதெல்லாம் வருமோ என்னவோ, ஆனால் இந்த மாதிரி யோகியா இருந்துட்டு அஷ்டாட்சரத்தை யார் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அவர்கள் ஒரு நாளும் திரும்பி வருவதே இல்லை, எம்பெருமானினுடையதான இடத்தையே அடைகின்றார்கள். தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மகா ரௌரவ ரௌரவ அசீ பத்ரவனம் கோரம் காலசூத்திரம் அவீச்சிகம் விநிந்தகானாம் வேதஸ்ய யஜ்ஞ வியாகாதகாரிணாம் ஸ்தானமேதத் சமாக்யாதம் ஸ்வதர்ம தியாகினஷ்டயே. யாரெல்லாம் தன்னுடைய தர்மங்களை கைவிட்டவர்களோ, ஆசிரமத்திற்கும் தன்னுடையதான வர்ணத்திற்குமாக சேர்ந்த செயல்களை செய்யாதிருக்காளோ, வேதத்தை வினிந்தனம் பண்றாளோ, வேதத்தை சொல்றவாளை எல்லாம் போய் கஷ்டப்படுத்துகிறாளோ, யஜ்ஞத்தை எல்லாம் கெடுக்கிறாளோ, அவளுக்கு இத்தனை விதமானதான நரக்கங்கள், தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மகா ரௌரவம் ரௌரவம் அசிபத்திரவணம் இன்னும் என்னென்ன உண்டோ அந்த மாதிரியான லோகங்களுக்கெல்லாம் போய் சேர்கிறார்கள்ங்கிறதாக சொல்லி இந்த அத்தியாயத்துல மக்களினுடையதான வர்ணாசிரமங்களை பிரித்து அவர்களினுடைய செயல்பாடுகளையும் அவ இருக்கக்கூடியதுங்கிறதான இடத்தையும் காண்பித்தார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதமேம்சே ஷஷ்டோத்தியாய சப்தமோத்தியாய ஸ்ரீபராசராஹாங்கிறது, அதை வர வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்தர்வேப்யா.